ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் தமிழ்நாடு ரேஷன் கடை விற்பனையாளர் கட்டுனர் அதாவது சேல்ஸ்மேன் பேக்கருக்கான நோட்டிஃபிகேஷன் வந்து சீக்கிரமே விட போகிறாங்க ஏழாம் தேதி விடற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ வந்து பார்த்திங்கன்னா அதை பற்றி நமக்கு நியூஸ் பேப்பரில் வந்த ஒரு அப்டேட் என்னான்னு தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம் ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம என்ன ஏது ஜிஓ விட்டது எப்போ டேட்டு எப்போல்லாம் வைப்பாங்கன்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ மாதிரி ரெண்டு மூணு வீடியோ போட்டிருக்கோம் ஸோ ப்ரீவீவியஸ் வீடியோஸ் பாருங்கள் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம சேனல் டிஎன்பிஎஸ்சி இனோவேஷன் சேனல் அதாவது பார்த்திங்கன்னா இந்த டிசம்பர் மாதத்துக்குள்ளே நியாய விலை கடைகள் ரேஷன் கடைன்னு சொல்லுவாங்க அதில் இருக்கிற சேல்ஸ்மேன் பேக்கர் அதாவது விற்பனையாளர் கட்டுனர் அதுக்கான காலி பணியிடங்கள் மொத்தம் எத்தனை இருக்குது அதுக்கான இன்டர்வியூ வச்சு அப்ளிகேஷன் விட்டு இன்டர்வியூ வச்சு வர டிசம்பருக்குள்ளே இப்போ நம்ம அக்டோபரில் இருக்கோம் டிசம்பருக்குள்ளேயே அவங்களுக்குலாம் வந்துட்டு போஸ்டிங் போடணும் அப்படின்னு சொல்லிட்டு நியூஸ் பேப்பரில் சொல்லியிருக்காங்க பாருங்கள் நியாய விலை கடைகளில் டிசம்பருக்குள் காலி பணியிடங்களை நிரப்ப உத்தரவு சென்னையில் வந்திருக்கு அக்டோபர் ரெண்டு நியூஸ் பேப்பரில் வந்த நியூஸ் இது நியாயவிலைக் கடைகளில் டிசம்பருக்குள் பணியிடங்களை நிரப்ப வேண்டும் என்று தமிழக அரசு உத்தரவிட்டுள்ளது இது குறித்து கூட்டுறவு சங்கங்களின் பதிவாளர் என் சுப்பையா வெளியிட்ட உத்தரவு நியாயவிலைக் கடைகளில் உள்ள விற்பனையாளர் கட்டுநர் பணியிடங்களை கணக்கிட்டு அறிவிக்க வேண்டும் இந்த பணியை கூட்டுறவு சங்கங்களின் அலுவலக அலுவலர்கள் மேற்கொள்ள வேண்டும் வேலைவாய்ப்பு அலுவலகத்திலிருந்து தகுந்த வயது போன்ற தகுதிகளுடன் விற்பனையாளர்கள் கட்டுனர்கள் பட்டியலை பெற வேண்டும் இந்த பணியை அக்டோபர் ஏழாம் தேதிக்குள் முடிக்க வேண்டும் பணியிடங்களுக்கு தேர்வு குறித்த அறிவிப்பை செய்தித்தாளில் வெளியிட வேண்டும் விண்ணப்பிக்க நவம்பர் ஏழாம் தேதியை கடைசி நாளாக அறிவிக்க வேண்டும் அதாவது நவம்பர் அடுத்த மாதம் ஏழு மேலும் தகுதியுள்ள நபர்களை தேர்வு செய்து அவர்களுக்கான நேர்முகத் தேர்வை நவம்பர் இறுதியில் நடத்தி முடிக்க வேண்டும் டிசம்பர் மூன்றாவது வாரத்தில் தேர்வானவர்களின் இறுதிப்பட்டியலை வெளியிட்டு பணிகளை நிறைவு செய்ய வேண்டும் என்று உத்தரவிட்டுள்ளனர் ஸோ ஒவ்வொரு வருஷமும் எப்பயுமே இந்த அக்டோபர் செப்டம்பரில் தாங்க நோட்டிஃபிகேஷன் வரும் டிசம்பரில் நவம்பர் ரெண்டு டிசம்பரில் இன்டர்வியூ வரும் அதுக்கப்புறமேட்டு டிசம்பரில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரிசல்ட்டு அதுக்கப்புறமேட்டு உங்களுக்கு போஸ்டிங் இப்படி தான் எப்பயுமே இருக்கும் போன வாட்டி தான் கொஞ்சம் ரிசல்ட் லேட் ஆகிடுச்சு ஆனால் சொன்ன மாதிரி நோட்டிஃபிகேஷன் வருங்க இன்டர்வியூ வரும் அதெல்லாம் தள்ளி போகாது இந்த ரிசல்ட் வேணால் கொஞ்சம் அப்படி இப்படி எல்லா டிஸ்ட்ரிக்கும் தமிழ்நாடு முழுக்க ஒரே நாளில் விடமாட்டாங்க இந்த டிஎன்பிசி மாதிரிலாம் ஒவ்வொரு மாவட்டமாக விட்டுக்கிட்டு வருவாங்க ஏன்னா வேக்கன்சி அதிகமாக இருக்கும் இல்லையா இப்போ சென்னை சேலம் மதுரை கோவை இந்த மாதிரி ஒரு சிலது அதிகமாக இருக்கும் சின்ன சின்ன ஊர் தேனி இந்த மாதிரிலாம் இருக்குது இல்லையா திண்டுக்கல் இந்த மாதிரி நிறைய சொல்லுவாங்கல்ல அதெல்லாம் வந்து ஒரியலூர் பெரம்பலூர் இந்த மாதிரி இருக்கிறலாம் கொஞ்சம் கொஞ்சம் அப்படி இப்படி போஸ்டிங் கம்மியாக இருக்கிறது லேட்டாக அதிகமாக இருக்கிறது கொஞ்சம் லேட் ஆகலாம் எப்படி வேணால் நடக்கும் ஸோ ஒவ்வொரு ஊராக தான் விட்டுட்டு வருவாங்க போன வாட்டியே நமக்குலாம் தெரிஞ்சிருக்கும் ஸோ நியூஸ் பேப்பரில் இந்த மாதிரி அப்டேட்ஸ்லாம் வந்துச்சு உங்கள் ஊரில் எதாவது பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஃபோட்டோ பிடிச்சி நம்ம சேனலோட மெயில் ஐடி டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது அதுக்கு அனுப்புங்க எந்த நியூஸாக இருந்தாலும் நம்ம சேனல் அப்டேட் பண்ணலாம் ஸோ வந்து பார்க்கலாம் ஏழாம் தேதி நமக்கு எப்படி என்ன ஏது நோட்டிஃபிகேஷன் விடுறாங்க அதுக்கப்புறம் நமக்கு எப்போ இன்டர்வியூ வைக்கிறாங்க எத்தனை நாளுக்குள்ளே நமக்கு அப்ளிகேஷன் வரும் எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு அதை பற்றியும் வீடியோ கண்டிப்பாக போடுறேன் அப்ளிகேஷன் வரும் அப்ளை பண்ணுங்கள் அதுக்கப்புறமேட்டு ரேஷன் கடைக்கு பேக்கருக்கு சேல்ஸ்மேனுக்கு எவ்வளோ சேலரிங்கிறது போன வீடியோவில் நான் போட்டிருக்கேன் பார்க்காதவங்க பாருங்க லிங்க் டிஸ்கிரிப்ஷன்லேயும் நமக்கு மேலே ஐ கார்ட்லேயும் கொடுக்குறேன் எந்த ஸ்கிரீன்லேயும் கொடுக்குறேன் ஸோ வந்துட்டு இதில் சொல்லியிருக்கிற விஷயம் இதுதான் ஸோ வந்து இந்த மாதிரி எல்லா கணக்கையும் வேலையெல்லாம் முடிச்சு அக்டோபர் ஏழுக்குள்ளே முடிக்கணும் எவ்வளோ பேர் என்ன தேவைப்படுதுன்னு அதுக்கான வேலையை நவம்பர் ஏழுக்குள்ளே அப்ளிகேஷன் இது பண்ணணும் நவம்பர் எண்டுக்குள்ளே இன்டர்வியூ வைக்கணும் ரிசல்ட் வந்துச்சுன்னா ஒரு வாரத்தில் போஸ்டிங் போட்டுருவாங்க ஸோ இதை அவங்க சொல்கிறாங்க ஸோ பார்க்கலாம் என்ன நடக்குது எப்படி நடக்குதுன்னு சொல்லிட்டு ஸோ வெயிட் பண்ணுங்கள் அடுத்தடுத்த வீடியோஸ் நம்ம சேனலில் கண்டிப்பாக அப்டேட் பண்ணுறேன் ஸோ வந்து ரெகுலராக நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கேளுங்க ஸோ இதுக்கு முன்னாடி ஒரு மூணு நாலு வீடியோ போட்டிருக்கேன் ரீசெண்டாக இந்த வாரத்தில் அதெல்லாம் பாருங்க உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ நம்ம சேனல் டிஎன்பிஎஸ் இனோவேஷன் சேனல் அடுத்து ஒரு அப்டேட்டோட பார்க்கலாம் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்